பார்க்குதோ இடம்னு கூட பார்க்காம சொரிய ஆரம்பிக்கிறவங்களா? ஏன் அப்படின்னா, அந்த உணர்வு வந்துருச்சு அப்படின்னா ஃபுட்டில் இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ் ஏதாவது ஒத்துக்கலாம், இல்லை சாப்பிட்ற நார்மல் சாப்பாடே ஒத்துக்கலாம் அப்படின்னாலும், இப்போ வேர்க்கடலை ஆகட்டும் இல்லை பாதாம், இப்போ நம்ம உடம்புக்குள்ள ஏதாவது தேவையில்லாத ஒரு அலர்ஜன் என்டர் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம பிளட்ஸில் இருந்து ஜென்ரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் சி இருக்கிற நம்ம நெல்லிக்காய், ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். போதுமான அளவு தண்ணி குடிக்கணும். எறும்பு ஊறுற மாதிரி இருக்குது இல்லைனா எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஹிஸ்டீரியா பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த மனம் சார்ந்த பிரச்சனையை சரி பண்ணும்போது மட்டும்தான் பெட் அனிமல்ஸ் வளர்த்திட்ருக்காங்க அப்படின்னா, அதுவும் எஸ்பெஷலி அந்த கேட்டோட ஆத்திச்சூடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஹோமியோபதி டாக்டர் வித்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அர்ச்சிகேரியா. காமனாக இதில் தமிழில் என்ன சொல்லுவோம்னா படை அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா கரப்பான்கடி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ அர்ச்சிகேரியாவில் எப்படி இருக்கும் அப்படின்னா, தோல் வந்து தடித்து செவந்து போய் அந்த இடமே ஒரு மாதிரி வீங்கின மாதிரி மேலே எலும்பின மாதிரி ஆயிரும். இதுக்கு நம்ம வந்து ஹைவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா வீல்ஸ் அப்படிங்கிற இன்னொரு டேர்மும் இருக்குது. அர்ச்சிகேரியாவில் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு அரிப்பு ஏற்படும். நம்ம வச்சு சொரிஞ்சோம் அப்படின்னா கத்தியால் கீறின மாதிரி அந்த தோல் வந்து மேலே தடிச்சு வந்துக்கலாம், இல்லைனா ஒரு சிகப்பாக இருக்கும். ரொம்ப சிவியராக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு ஃபுல்லாகவுமே தடிச்சு தடிச்சு போயிடும், திடீர்னு அரிக்கணுங்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். சொரிஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக எல்லாம் அப்படியே தடிச்சு வீங்கின மாதிரி ஆயிரும். அப்புறம் கிராஜுவலாக அதே குறைய ஆரம்பிச்சிடும், சில பேர்த்துக்கு ஒரு நாள் கூட ஆகலாம். ரொம்ப சிவியாரிட்டி அதிகமாகும் போது தான் நம்மளுக்கு மூச்சு விடுறதுக்கு அந்த மாதிரியான சிரமமெல்லாம் வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது, எதனால் இந்த மாதிரி தடிச்சு வீங்குது அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம உடம்புக்குள்ள ஏதாவது தேவையில்லாத ஒரு அலர்ஜன் என்டர் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம பிளட்ஸில் இருந்து ஹிஸ்டமின்ற அந்த புரதம் வந்து வெளிப்படும். ஏன்னா அந்த எதிராளியை வந்து நம்ம அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதை டேக்கிள் பண்ணுறதுக்காக இந்த புரதம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ அகெயின் மறுபடியும் இன்னொரு தடவை இந்த புரதம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பொருள் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லி அது உள்ளே போச்சு அப்படின்னா, இந்த ஹிஸ்டமின் மறுபடியும் ரிலீஸ் ஆகும்போது இந்த பிளட் வெசல்ஸில் இருந்து அது லீக்கேஜ் ஆகும்போது நம்மளுக்கு அரிக்கணுங்கிற உணர்வு அந்த ஹிஸ்டமின்னால தான் ஏற்படுது. இப்போ நம்ம ஒரு தூங்கிட்டுருக்குறோம், இல்லை நம்ம என்ன வேலை பண்ணிகிட்டு இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த அலர்ஜி ஏற்பட்டுருச்சுன்னா நம்மளை அறியாமே நம்ம கை வந்து தானாக அரிக்க ஆரம்பிச்சிடுது. அதனால தான் நம்ம நிறையா இடங்களில் பொது இடம்னு கூட பார்க்காம சொரிய ஆரம்பிக்கிறவங்களா? ஏன் அப்படின்னா, அந்த உணர்வு வந்துருச்சு அப்படின்னா இந்த புரதம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இமீடியட்டாக நம்ம சொரியணும் அப்படிங்கிற உணர்வு வந்து நம்மளுக்கு வந்துடுது. இப்போ இது எதனாலையெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு காரணத்தினால இது ட்ரிகர் ஆகுது. மெயினாக வந்து ஃபுட்டில் இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ் ஏதாவது ஒத்துக்கலாம், இல்லை சாப்பிட்ற நார்மல் சாப்பாடே ஒத்துக்கலாம் அப்படின்னாலும், இப்போ வேர்க்கடலை ஆகட்டும் இல்லை பாதாம், வேறு ஃபுட்டில் பேக்கெட் ஐட்டம்ஸ்லாம் போட்டிருக்கா, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஏதாவது ஒத்துக்கலாம் அப்படின்னாலுமே அவங்களுக்கும் அதை சாப்பிட்ட உடனே இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அடுத்தது வந்து எக்ஸசைஸ் இன்டியூஸ்டு, இப்போ யாராவது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க இல்லை ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்னா, பண்ணிகிட்டு இருக்கும்போதோ இல்லை பண்ணி முடிச்சதுக்கப்புறமோ உடம்பு வேர்க்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி வரலாம். ரொம்ப வந்து கோல்டுக்கு எக்ஸ்போஷர் ஆகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அருவியில் குளிச்சிட்ருக்காங்க அப்படின்னா, குளிச்சு முடிச்சோடனேயுமே உடம்புல தடிக்க ஆரம்பிச்சிரும், இல்லைனா ரொம்ப குளிர்காலத்தில் தோல்லாம் வறண்டு போய் ஒரு அரிப்பு ஏற்பட்டு அதுவும் தடிக்க ஆரம்பிச்சிடலாம். அதிகமாக சன் எக்ஸ்போஷர் ஆகும்போது, சோலார் அர்ச்சிகேரியா பார்த்தீங்க அப்படின்னா இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ்க்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப அதிகமாக ஸ்கின் எக்ஸ்போஷர் ஆகும்போது, வெயிலில் போயிட்டு வந்ததுக்கப்புறம், இல்லைனா வந்து நிழல்லையே இருப்பாங்க ஆனால் வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த சன் ஹீட் ஒத்துக்காமல் இந்த அர்ச்சிகேரியா வந்து வரலாம். அப்புறம் பெட் அனிமல்ஸ் வளர்த்திட்ருக்காங்க அப்படின்னா, அதுவும் எஸ்பெஷலி அந்த கேட்டோட பூனையோட ஹேர் ஃபால்ஸ் வந்து ஒத்துக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கும் இந்த அர்ச்சிகேரியா வந்து வர ஆரம்பிக்கும். ப்ரெக்னென்சிக்கு அப்புறமும் இல்லைனா அந்த பால் கொடுக்குற சமயமும் என்னாகும் அப்படின்னா, தைராய்டில் தைராய்டு ஆட்டோ ஆன்டிபாடிஸ் வந்து உருவாகும். அப்போ அதுக்கப்புறம் அந்த தைராய்டு இருக்கிறவங்களுக்கு இந்த அர்ச்சிகேரியா வந்து ரொம்ப காமனாக வரலாம். ஜென்ரலாகவே ஏதாவது ஒரு அலர்ஜி இருக்குது, அதாவது ஒரு சைனஸ் பிரச்சனை ஆகட்டும், இல்லைனா சுவாச குழாய் பிரச்சனை ஆகட்டும், இல்லை தொண்டையில் ஒரு அலர்ஜி, இல்லை யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு இந்த அர்ச்சிகேரியா வர்றது வந்து ரொம்ப காமனாக இருக்கும். இப்போ குழந்தைங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வயிற்றில் குடல்களில் ஏதாவது ஒரு புழுக்கள் இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த அர்ச்சிகேரியா வந்து வரும். இது இல்லாமல் ரொம்ப மனக்கவலை, பயம் அதிகமாக இருக்குது, இல்லை பதட்டம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மனம் சார்ந்தும் அர்ச்சிகேரியா வந்து வரலாம்.
ஹிஸ்டீரியான்னு ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்னதாக இருந்தாலுமே அது ரொம்ப பெருசாக மிகைப்படுத்தி தெரிகிற மாதிரி இருக்கும். அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உடம்பு ஃபுல்லாக குறுகுறுன்னு ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்கிற மாதிரி, ஊறுற மாதிரி, நம்ம வந்து அப்படியே ஃபுல்லாக ஊறிக்கிட்டே இருக்குது, எந்நேரமும் வந்து எறும்பு ஊறுற மாதிரி இருக்குது, இல்லைனா எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஹிஸ்டீரியா பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த மனம் சார்ந்த பிரச்சனையை சரி பண்ணும்போது மட்டும்தான் இந்த அர்ச்சிகேரியா வந்து முழுமையாக சரியாகும். இப்போ இந்த இருக்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, சிம்டம்ஸ் தான். நம்ம வந்துட்டு இது சாப்பிட்றோம் அப்படின்னா ஒத்துக்காமல் இமீடியட்டாக நம்மளுக்கு அரிப்பு ஏற்பட்டு தோல் சிவக்கிறது. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சிபிசி, இஎஸ்ஆர், சிஆர்பி லெவலு, டோட்டல் ஐஜி லெவல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு இடத்துல வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகி தான் அந்த இடம் செவந்து போய் இந்த அர்ச்சிகேரியா டெவலப் ஆகுது. ஸோ அப்போ வந்து அந்த ஒரு ஆங்கர் தான் வந்து அந்த ரெட்னஸ்க்கான காரணம். ஸோ நம்ம என்ன அந்த இடத்துல எமோஷ்னலாக கோவப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதிகமாக நம்ம எமோஷன்ஸும் இதில் முக்கியமான ஒரு ரோலை பண்ணுது. இப்போ இதில் ஹோமியோபதியில் நம்மளுக்கு என்ன மாதிரி அப்படின்னு சொன்னால், இப்போ ஒருத்தவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்கன்னா எத்தனை நாள் இருக்கா, அக்யூட்டில் வர்றாங்களா இல்லை ரொம்ப 6 மாதங்களுக்கு மேலே இருக்கா, க்ரானிக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு என்ன வந்து அவங்களுக்கு ட்ரிகர் பண்ணதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ அந்த ட்ரிகரிங் ஃபேக்டரை குறைக்கிறதுக்கு நம்ம மெடிசன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்னாகும்னா, இந்த ஹிஸ்டமினோட ப்ரொடக்ஷன்ஸ் குறைய குறைய நம்மளுக்கு வந்து அந்த அலர்ஜி வந்து கிராஜுவலாக அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் போது என்னாகும்னா, இந்த அலர்ஜிக்கான அந்த டெண்டன்சியே வந்து உடம்புலேருந்து போயிடுறதுனால நம்மளுக்கு ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு இதில் வந்து பெர்மனன்ட் க்யூர் இருக்கும். இப்போ ஒன்ஸ் சரியாயிட்டாலும் திருப்பியும் வராமல் இருக்கும். இப்போ யார்கிட்டையாவது வந்து நம்ம கை கொடுக்குறோம், இல்லை நம்ம கையை ரொம்ப இறுகப்பற்றி பிடிச்சிட்டாங்க, இல்லைனா சில சமயம் வந்து நம்ம ரொம்ப டைட்டான ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸு கடையிலையும் அப்படியே வந்து கீறின மாதிரியான உணர்வு வந்துடும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப மைல்டான இதுதான். இதுக்கெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்லேயே ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்துக்க ஆரம்பிக்கும் போது இந்த அலர்ஜியானது வந்து அப்படியே ரொம்ப கிராஜுவலாக குறைஞ்சிரும். மறுபடியும் நம்ம வந்துட்டு அந்த இதுக்கு எக்ஸ்போஷர் ஆனாலும் திருப்பி வர்ற அந்த டெண்டன்சியவே ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து ஃபுல்லாக க்யூர் பண்ணி கொடுத்துரும். இப்போ வந்து காமனாக இன்னொரு சந்தேகம் என்ன வரும்னா, ஒருத்தவங்களுக்கு அர்ச்சிகேரியா இருந்தது அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸை நம்ம எடுக்கிறோம். அப்போ அவங்க டவல்ஸையோ இல்லை வந்துட்டு இல்லை அவங்க சொரியும் போது நம்மளோட ஸ்கின் அதில் படுத்து டைரக்ட் காண்டாக்ட் வைக்கிறோம், இல்லை சோப்பு யூஸ் பண்ணுறோம், சீப்பு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது மூலமாக அடுத்தவங்களுக்கு பரவுமானா பரவாது. ஏன்னா வந்து இந்த அலர்ஜின் வந்து அவங்களோட பாடிக்குள்ளேயே தான் உற்பத்தி ஆகுது, விளைஞ்சு வெளியே இருந்து எதுவும் வர்றது கிடையாது. ஸோ அதனால் இது ஒருத்தவங்க கிட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவாது. இதுக்கு நம்ம என்ன மாதிரியான ஃபுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, எந்த பொருள் வந்து ட்ரிகர் பண்ணுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர்த்துக்கு அந்த ப்ரோட்டீன் ரிச்சு சொல்லுவாங்க, அதாவது நட்ஸு, வேர்க்கடலை ஆகட்டும், இல்லை பாதாமு, இல்லைனா ஃபிஷ்ஷு வந்து சில பேர்த்துக்கு வந்து நண்டோ இல்லை ஃபிஷ்ஷோ அது வந்து ஒத்துக்காமல் இருக்கும். ஸோ அப்போ எந்த பொருள் வந்து சாப்பிட்டா அதிகப்படுத்துதோ அவங்க வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து அதை அவாய்ட் பண்ணி வைக்கணும். பட் ஹோமியோ மெடிசன்ஸுக்கு எடுத்துக்க எடுத்துக்க நம்மளோட இதில் வந்துட்டு அந்த அலர்ஜி குறையும் போது நம்ம எல்லா ஃபுட்டையும் வந்து கூட நல்லா சேர்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஜென்ரலாகவே பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் சி இருக்கிற நம்ம நெல்லிக்காய், ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். போதுமான அளவு தண்ணி குடிக்கணும். உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.